are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம். அட விஷ் வெரி ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு தேதி அக்டோபர் 22. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து உள்ளடலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சிட்டவங்களும் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துட்டு வந்துடலாம். டெரா கிளாசிக் கூட ஆன்செயின் வால்யூம் டபுளாக இருக்குது. டாப் இத்ரியம் வேல்ஸ் 96 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இப்போது ஷிபா இனுவை பேமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ரிப்பிள் சிஇஓட ஸ்டேட்மெண்ட் பற்றி எலான் மஸ்க் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ கிரிப்டோ கரன்சி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறாரு. ஹெலிக்ஸ் கிரிப்டோ மிக்சர் மேலே யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கேஸ் போட்டிருக்காங்க. சுஷி ஸ்வாப் அவங்களோட கவர்னன்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ண பிளான் பண்ணுறாங்க. செலஸ்டியா இப்போ $55 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்ச் இப்போ லியோமெஸ்ஸி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங் கவர்மெண்ட் இப்போ கிரிப்டோவில் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. சிபிடிசி இப்போ ஸ்டெபிள் காயின் கூட ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து டெரா கிளாசிக் கிட்ட இருந்தான். பாப்புலர் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சர் கிளாஸ் கிரிப்டோ லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு ட்வீட்டில் வந்து ஹைலைட் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா, எல்யூஎன்சி 0.2% டாக்ஸ் பண்ட் பேராமீட்டர் சேஞ்ச்க்கு அப்புறமா டெரா லூனா கிளாசிக்கோட ஆன்செயின் வால்யூம் இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதா தெரியுது. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தான். ஈத்தர் ஸ்கேன் .io ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா, 7th biggest ஷிபாயினு ஹோல்டரான ஒரு அனானமஸ் வேல் ரீசெண்டாக வந்து 96.74 பில்லியன் ஷிபாயினு டோக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ச்சேஸோட டோட்டல் ஒர்த்து வந்து $9,58,000 இருக்குது. அண்டு இதெல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணதாகவும் தெரியுது. அண்ட் இதே வேல் வந்து ஆல்ரெடி ஒரு வீக்கில் வந்து 32 பில்லியன் ஷிபாயினு டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தான். ஷிபாயினு ஹோல்டர்ஸ்னால இப்போ அமேசானில் ஷாப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க ஷிபாயினு போன் அண்ட் லீஷை வந்து எஃப்சிஎஃப் பே வழியாக வந்து பேமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து எலான் மஸ்க் கிட்ட இருந்தான். நேற்று அன்எக்ஸ்பெக்டட் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரிப்பிள் சிஇஓ வந்து எஸ்எஸ்சியை ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எலான் மஸ்க்கு நோ வேன்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. எஸ்இசியிலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவரோட பர்சனல் வியூ தான், அஃபிஷியல் இல்லைன்னு வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபினான்ஷியல் செக்டார் கண்டக்ட் அத்தாரிட்டி எஃப்எஸ்சியை ரீசெண்டாக பண்ண அனவுன்ஸ்மெண்ட்டில் கிரிப்டோ கரன்சியை ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் தி ஸ்பெக்ட்ரம் டிஜிட்டல் கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதா கவர்மெண்ட் கெசட்டில் வந்து லே அவுட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து யூஎஸ்லேருந்து தான். தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து $60 மில்லியன் ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஹெலிக்ஸ் கிரிப்டோ கரன்சி மிக்சர் ஃபவுண்டர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. லாரி ஹார்மன் தான் வந்து இந்த கிரிப்டோ மிக்சரை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சிவில் பெனால்ட்டியை பே பண்ண ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து October 19th வந்து இவங்க மேலே ஒரு லா சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சுஷி ஸ்வாப் கிட்ட இருந்தான். சுஷி ஸ்வாப் கம்யூனிட்டியிலேருந்து இப்போ புது அப்டேட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டிஏஓ ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் மற்ற சேஞ்சஸ்னு பார்த்தா நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்ஸ் இருக்கிறதாகவும் தெரியுது. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து செலஸ்டியா கிட்ட இருந்தான். மோனோலித்திக் பிளாக் செயினில் வந்து பர்சீவ்டு சென்ட்ரலைசேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக செலஸ்டியா ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது செலஸ்டியா ப்ராஜெக்ட்லேருந்து $55 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெயின் கேபிட்டல் கிரிப்டோன் பாலிச்செயின் கேபிட்டல் தான் வந்து லேட்டஸ்ட்டு ஃபண்டிங் ரவுண்டை வந்து லீட் பண்ணுது. டெல்ஃபி டிஜிட்டல் ப்ரோட்டோகால் லேப்ஸ் ஃபிக்மெண்ட் மேவன் 11 அண்ட் ஸ்பாட்டன் குரூப் கூட வந்து ஃபண்டிங் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் ஸ்டே டியூன் டு BitBNS.